அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஷமீ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா காலையிலே நம்ம கொள்ளைக்கு வந்தாச்சு. நம்மளுடைய கொள்ளையில் இருக்குது சுண்டைக்காய் மரம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுண்டைக்காய் வச்சுருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பறிச்சிடலாம், இல்லைனா ரொம்பவே முத்திரும் இல்லையா. ஒரு ஸ்டேஜ் இப்போ நம்ம பறிச்சிடலாம். இதுக்கப்புறமாவும் நிறைய பூ வச்சுருக்கு, அது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வைக்கும் போல் சுண்டைக்காய். ஓகே, நம்ம இப்போ இருக்கிற அளவுக்கு சுண்டைக்காய் நம்ம இப்போது பறிச்சிட்டு வந்துடலாம். கோழி பார்த்திங்கன்னா சவுண்டு கொடுத்துட்டே இருக்குது. சுண்டைக்காய் பறிச்சுக்கணும் அவங்கள்ட்ட கொடுக்க நினச்சிட்டாங்க போல இருக்குது. இந்த இலையை பறித்து நாங்கள் வந்து அவங்கள்ட்ட போடுவோம், கோழிக்கிட்ட. இந்த ரொம்ப முத்தின இலை இருக்கு இல்லையா, அதை பறித்து அதுகிட்ட போடுவோம். அதுக்காக சவுண்டு கொடுக்குது. ஓகே, சுண்டைக்காய் பறிச்சுட்டு இப்போ வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சுண்டைக்காய் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த காம்பை நீக்கிக்கிட்டு முதல் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சும்மா ரெண்டு வெங்காயம், ரெண்டு ரெண்டு தக்காளி, கொஞ்சமாக பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம சுண்டைக்காயை பார்த்திங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி மட்டும் நம்ம தண்ணியில் சேர்த்துக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி வேண்டாம், இந்த அரிசி கழுவுன தண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த சுண்டைக்காய் கருத்து போகாது. கட் பண்ணி நம்ம இப்போ அதில் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் மட்டும் கட் பண்ணுறேன், சரி என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லாமல் செய்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, சுண்டைக்காயை பார்த்திங்கன்னா சுண்டைக்காயும் ஒரு ஆளும் சேர்த்து நான் இன்றைக்கி ஒரு டிஷ் செய்ய போகிறேன். என்னடா காம்பினேஷன் சொல்லிட்டு நினைக்காதீங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு செஞ்சிங்கன்னா போதும், ஒரு டைமில் அடிக்கடி செய்வீங்க. ஓகே, அதுக்காக பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. இப்போ நம்ம கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த நம்ம கட் பண்ண வச்சோம் இல்லையா வெங்காயம், நமக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். அது இது கொஞ்சமாக பூண்டு இருக்குது இல்லையா, தட்டினமாக சேர்த்துக்கலாம் இதில். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள். இப்போ நம்ம கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் இருக்குது இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணாமலே தக்காளி அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் சேர்க்கலை, அதுக்காக பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம சுண்டைக்காய் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கருத்தே போகலை, நல்லாவே இருக்குது, அப்படியே இருக்குது பச்சையாகவே. ஓகே, இப்போ நம்ம அந்த சுண்டைக்காயை அந்த மசாலோட நல்லா சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம். நல்லா அந்த சுண்டைக்காய் கொஞ்சம் அந்த மசாலாவோட நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், நல்ல தண்ணி, அரிசி கழுவின தண்ணி இருக்குது இல்லையா, அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்க்கறதுக்காகவே அந்த தண்ணியை கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து சால்லா மாதிரி வைக்கிறேன் அப்படிங்கிறத தண்ணி நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிரட்டின மாதிரி வைக்கணும்னா தண்ணி நீங்கள் சேர்க்க வேணாம், ராகு நம்ம சேர்த்துடலாம், அது தண்ணி விட்டுரும் இல்லையா, அதுவே நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம இறால் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இறால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னா டக்கு நமக்கு வெந்துடும், இந்த இறால் கடல் இறால் இல்லையா, அதனால. ஓகே, இதுக்கப்புறமா இறால் சேர்த்து ஒரு லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் மூடலாம். மூடிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம திரும்பவுமே திறந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் வந்து ரொம்ப நல்ல மருந்து நம்ம உடம்புக்கு. அதோடு நம்ம இந்த இறால் சேர்க்கறது இன்னுமே நமக்கு ஹெல்த்து. இந்த டிஷ் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.